ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ வெற்றி விநாயகா ரியல் எஸ்டேட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுறோம். பார்த்துங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அழகான ஒரு தென்னந்தோப்புங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டா நெகம் பக்கத்துலேங்க. அதாவது நம்ம கிணத்துக்கிட்டேருந்து வடசத்தூர், வடசத்தூர்லேருந்து நெகம் போகிற ரோட்டில் இந்த பூமி இருக்குங்க. ஏரியா பேர் வந்துட்டு கப்பனிப்பாளையம்ங்கிற ஏரியாவில் இருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு மொத்தம் 1 ஏக்கர் 53 சென்ட் இருக்குங்க. இது மொத்தமாக ரேட்டு வந்துட்டு நாங்கள் 1 கோடியே 10 லட்சரூபா சொல்கிறோம். இது நம்ம பூமி தான், அதனால் இதுக்கு வந்துட்டு நீங்கள் கமிஷன் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்லை. இது நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது மொத்தம் 1 ஏக்கர் 53 சென்ட். இதில் வந்துட்டு 63 சென்ட்டுக்கு வந்துட்டு 1 டாக்குமெண்ட்டாகவும் 90 சென்ட்டு 1 டாக்குமெண்ட்டாகவும் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த 63 சென்ட்டு வந்துட்டு நல்லா சின்ன கன்று மரங்க. நீங்கள் அப்படியே நின்றுட்டே காய் பறிக்கலாம், அந்த அளவுக்கு சின்ன மரங்கள் தாங்க. நல்ல காப்பும் நல்ல காப்பில் இருக்குது. இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா ரோடு ஃபேஸ்லேருந்து 2வது பூமி தாங்க. வெறும் 100 அடி தான் உள்ளே நம்ம வரணும். வண்டி பாதைங்க, தார் ரோட்லேருந்து 2வது பூமிங்க. பார்த்துங்க, அங்கேருந்து மெயின் ரோடு, மெயின் ரோட்லேருந்து இந்த வண்டி பாதையை தான் நம்ம உள்ளே வர்றது. மரம்லாம் சின்ன ஒரு 6 வயசு மரம் தாங்க. அதில் பாதி, அதாவது 63 சென்ட் சொன்னாங்க, அது மட்டும் 6 வயசு மரம். மீதி உள்ள மரங்கள் பூரா வந்துட்டு 15 வயசு மரம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி சவரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் வந்துட்டு 2 போர் இருக்குதுங்க. 2 போரு 1 கிணறு, 2லேயும் 3லேயுமே நம்மளுக்கு வந்துட்டு கூட்டு வந்துடுங்க. கூட்டு வந்து வாரத்தில் 1 நாள் கூட்டு. இதில் 1 மணி நேரம் நம்மளுக்கு தண்ணி பாய்ஞ்சாலே வந்துட்டு எல்லா மரத்துக்கும் தண்ணி பாய்ஞ்சிருங்க. மீதி வந்துட்டு நம்ம தண்ணி ஃபுல்லாக அந்த 1 நாள் பாய்ச்சிக்கலாம். அது போக இதுக்கு என்ன சவுரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது. வருஷம் ஒருக்கா வந்துட்டு தண்ணி வரும். அது கிட்டத்தட்ட 3 டைம் அல்லது 4 டைம் நம்மளுக்கு தண்ணி வருங்க. வரப்பெல்லாம் நம்ம ஃபுல் பண்ணி வச்சுட்டா கிணத்துக்கு ஸ்டோரேஜ் ஆகிக்குங்க இந்த தண்ணி. பார்த்தீங்களா, போர் ஒன்று சொன்னாங்க, போர் இந்த இடத்துல 1 போர் இருக்குது, இதுக்கு பின்னாடி 1 போர் இருக்குங்க. சின்ன மரம் இது வரைக்கும் தான் நம்ம கையில் நின்று பறிக்கிற மாதிரி சின்ன மரங்க. இதுக்கு அடுத்து வர்றது வந்து 15 வயசு மரங்க. பார்த்துங்க, 15 வயசு மரம், கிணறு எல்லாமே கூட்டில் இருக்குது. நாங்கள் மொத்த ரேட்டு வந்துட்டு 1 ஏக்கர் 53 சென்ட் சேர்த்து மொத்தம் 1 கோடியே 10 லட்சம் சொல்கிறேங்க. இது வந்துட்டு ஃபிக்ஸட் ரேட் இல்லைங்க. நீங்கள் வாங்க, நேராக வாங்க. உங்களுக்கு நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி தருவோம். ரொம்ப கம்மி பண்ணி இதெல்லாம் தர்றதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. இதுலேருந்து கொஞ்சம் உங்கள் வந்து கேட்குறீங்க, உங்களுக்காக நாங்கள் ஒரு சின்ன ரேட்டை வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவோம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பூமி பிடிச்சிருந்தோன்னா நேராக வாங்க, நாங்கள் கூட்டு போகிறேன். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்தால் கோயம்புத்தூர் பைபாஸ்லேருந்து, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ்லேருந்து நம்ம வடசத்தூர் 8 கிலோமீட்டருங்க. வடசித்தூர்லேருந்து கரெக்டாக இது வந்து பூமி வந்துட்டு 4 கிலோமீட்டருங்க. மொத்தம் கிணத்துக்கடவுலேருந்து 12 கிலோமீட்டர், கோயம்புத்தூர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா 32 கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க. பாருங்கள், மரம் வந்துட்டு அருமையான காப்பில் இருக்குது. பாருங்கள், மேலேருந்து நம்ம ட்ரோன் வியூவில் பார்க்குறோம். உங்களுக்கு சுற்றி எல்லாம் தோப்பு தான், உங்களுக்கு அருமையான இடம். பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வாங்க, நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லா இந்த பூமி கண்டிப்பாக பிடிக்கும்.